Hi viewers from WCF Hospital, Chennai. In the video, கர்ப்ப காலத்துல செய்ய வேண்டிய பரிசோதனைகள் என்னங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். மாதவிடாய் தள்ளி போனதுமே டாக்டர் பார்த்து முதல்ல யூரின் டெஸ்ட் எடுத்து கர்ப்பத்தை உறுதி செய்யணும். அப்புறமா பிறக்க போகும் குழந்தை ஆரோக்கியமா பிறக்க குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே சில பரிசோதனைகள் செய்யறது ரொம்பவே நல்லது. கருத்தரித்த பெண்கள் அனைவருமே கர்ப்ப காலத்துல உரிய கால இடைவெளியில ஸ்கேன் செய்யணும். அதாவது 6வது வாரத்துல கருப்பையில கருவின் உற்பத்தியை உறுதி செய்யறதுக்கும் கருவுல 1 அல்லது 1க்கு மேல ஏதாவது குழந்தை இருக்கான்னு தெரிஞ்சுக்கவும் இந்த ஸ்கேன் செய்யணும். 12வது வாரத்துல நியூக்கல் ஸ்கேன் செய்யணும். இது குழந்தையின் ஆரோக்கியத்தை மேலும் உறுதி செய்யும். இந்த ஸ்கேன் மூலமா டவுன் சிண்ட்ரோம் பிறவி குறைபாடு, அதாவது மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்குதுன்னு சந்தேகப்பட்டா, மேலும் எஸ்டிஎல், எச்சிஜி, ஏபிபி, பிஏபிபிஏ என்ற டெஸ்டையும் செய்யணும். அடுத்து 5-6வது மாதங்களில் குழந்தையின் உருவம், உறுப்புகளோட வளர்ச்சி, அதாவது குழந்தையோட உடல் உள்ளுறுப்புகளான இருதயம், மூளை, நுரையீரல் இதில் ஏதேனும் குறை இருக்கானோ நாம் கண்டறிய இந்த ஸ்கேன் செய்யணும். இந்த ஸ்கேனில் குழந்தையோட முழு உருவம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே போல 8வது மாசத்துல இடையில குழந்தையோட வளர்ச்சி, நஞ்சு அமைப்பு, குழந்தையோட இரத்த ஓட்டம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு முறை ஸ்கேன் செய்யும் பொழுதும் குழந்தையோட வளர்ச்சி மற்றும் குழந்தையோட எடையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த இறுதி ஸ்கேன் ரிசல்ட்டை வச்சு தான் இது சுகப்பிரசவமா அல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சிசேரியனான்னு டாக்டர்ஸ் முடிவு செய்வாங்க. இது மட்டும் இல்லாம பிபி, சுகர் டெஸ்ட், பாலின நோய், இரத்த சோகை, சிறுநீரில் உப்பு இருக்கா, புரதம் இருக்கா, சர்க்கரை அளவு எப்படி இருக்குங்கிற டெஸ்டையும் செய்யணும். இந்த டெஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் முகவரி WCF ஹாஸ்பிட்டல், கொளத்தூர், சென்னை. ஃபோன் நம்பர் 9884577772. WCF ஹாஸ்பிட்டல், வில்லிவாக்கம், சென்னை. ஃபோன் நம்பர் 8939967777.